वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मत्गुरुतरं प्रायेण नमः। இப்போ வேதாதிகரணம் 4 ஸ்லோகங்கள்னால சுவாமி தேசிகன் அழகா பார்த்து வந்துச்சார். அதன் பேர சூத்ராசம் பார்க்கலாம். 9 சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. நதிவத் அஸ்ருதேஹே அஸ்திதோ கௌண்ய சம்பவாத் சப்தாச்ச சாச்சைகஸ்ய பிரம்ம சப்தவத் பிரதிஜாஹானிஹி அவ்யதிரேகா சப்தேத்யா यावत् विकारन्ति विभागो लोकवत् एतेन माधुरेश्वरः व्याख्यातः असम्भवस्तु सतो अनुपपत्ते। इति 9 सूत्रंगल। इदं मुदल सूत्रं पूर्वपक्ष सूत्रं, अदावदु आकाशं अदुक्कु उत्पत्ति उंडा इल्लया अदुक्कु पूर्वपक्षि उंडु अप्पडि नम्म सोन्नोना अद कंडनम् पण्रोम् इंद सूत्रत्तुनाल। न वियत उत्पद्यते, न वियत, न वियत उत्पद्यते अध्याहारम पण्णिक्कणुम। अप्पो वियत्तुक्कु उत्पत्तिन्रदु कडैयादु। एन अप्पडिना अश्रुतेहे, अश्रुतेहे इरुक्कु श्रवणमिल्लै। वेदत्तुल इंगेयुम आकाशत्तिनुडैय उत्पत्तिये सोल्लल। तदीक्षितवस्यां प्रजायेय इतमी वाक्य अंगेजो तेजो ऐक्षतेजस्पेजस्तजस्त आना आकाशते आकाशम अत्पत्कूड़ा उत्पत्ति आकाशवान उत्पत्ति उपक्रम सत्य अदान प्रधान विद अद्लो अजस्था मुद्दे आकाशतो वायो वायुश्च अंतरीक्ष अमृत वायु आकाशम इत रेमे अमृत अब स्लोक पार्ता अंदर आकाश के उत्पत् क उत्पत्ति अब अर्थ विरोधा जीवन के उत्पत्ति उत्पत्ति अंदमि आकाशत उत्पत्ति साधि श्रुति अब मदल सूत्र असुदेपक्ष सूत्र अद्धांत अस्तित्व उत्पत्ति उत्पत्ति अर्थम स्पष्ट आकाश के उत्पत्ति वो आकाश के उत्पत्ति निश्चय वो मन सर्वेन्द्रिया ज्योति आकाश आकाश उत्पत्ति स्पष्ट अभी अभी उल्ला श्रुति इन विषय अतीन्द्रिय विषय श्रुति प्रमाण लोक प्रत्यक्ष पाकड़ा पड़ा अब ना पार्को
அதனால கடைசி உற்பத்தி அஸ்தின்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து இது நேரம் நம்மளால பார்க்க முடியாது சிருஷ்டி விஷயங்கள் எல்லாம். அதனால அது அவைகள் எல்லாமே வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்க முடியும். அந்த வேதம் ஏற்கனவே சொல்றோம் சுதேச்சு சப்தமோனத்வா சாஸ்திர யோனித்வா அப்படின்னு சாஸ்திரமே பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சொல்றதுனால நமக்கு சர்வாத்மனா ஸ்ருதி என்ன சொல்றதோ அது அப்படியே ஏத்துக்கணும். அதுக்கு விரோதமா சொல்லக்கூடாது. சாஸ்திரமோ ஆகாசத்துக்கு உற்பத்தியை ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அவன் அவன் சொன்னது என்ன யுக்தி தத்தேஜோ இக்ஷனே சொல்லிட்டு ஆகாசத்தை சொல்லலையே அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம், உற்பத்தி இல்லைன்னு சொல்லல, உற்பத்தி இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆகாசம் அங்க சொல்லப்படல அவ்வளவுதான். இது ஏன் சொல்லப்படலைன்னாக்கா ஆகாசத்து நேர கண்ணால பார்க்க முடியறது இல்ல, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அமூர்த்தம் வாயுவையும் அப்படிதான், அது ஸ்பரிசிக்க முடியும் ஆனால் அதை நேர பார்க்க முடியல. அதனால அவைகளை சொல்லல. ஆகாசம் நமக்கு பிரத்யக்ஷம் நம்ம சித்தாந்தத்துல, ஆனால் அந்த ஆகாசத்தை அமூர்த்தமா போயிட்டதுனால அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவே ஆகாசத்திய வாயுவையும் விட்டுட்டு மீதி மூணுக்கு செல்லெடுத்து தேஜஸ் வாயு ஜலம் பிருத்வி இந்த மூணுத்துக்கும் திருவுக்கரணம் அங்க சொல்றது. இன்னும் சில இடங்கள்ல பஞ்சீகரணம் சொல்லப்பட்டது. உத்தமன் சுவாமி சாக்கிச்ச சில இடத்துல சத்தியகரணம் இருக்கு. மகத்து அகங்காரம் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்வி இந்த ஏழுமே சத்தியகரணம் பண்ணப்படுகிறது. அதனால அங்க சொல்லப்படல அவ்வளவுதான். ஆனா உற்பத்தி உண்டுன்றதுக்கு ஸ்பஷ்டமா ஏதஸ்மா ஜாயதே பிராணஹ மனஹ சர்வ இந்திரியானுச்ச கம் வாயு ஜோதிஹி ஆபஹ பிருத்வி விஸ்வசு தாரணி அர்த்தம் புரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே சொல்லிருக்கோம். இந்த மாதிரி இவைகள் அனைத்துமே. ஆனா ஒரு விஷயம் பாருங்கோ, அந்த இடத்துல எங்கேயாவது ஜீவாத்மா சொல்றதுதான் பாருங்கோ, ஜீவாத்மா பத்தி அங்க ஸ்பர்சனமே கிடையாது. ஜீவாத்மா உற்பத்தியை பண்ணப்படுகிறான் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனா ஆகாசத்துக்கும் வாயுக்கும் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால அவைகளுக்கு உற்பத்தி உண்டு ஆகாசம் எனக்கு, அதுவும் ஆகாசத்துக்கு இங்க இல்லைன்னு ஒரு விஷயம் ஐயாக்கள் அது உண்டு சொல்லுவோம், அது உண்டு. இது அப்படின்னு இரண்டாவது சூத்திரத்துல அந்த சொன்ன. இப்போ அவன் திருப்பி கேள்வி கேட்கிறான், திருப்பி ரெண்டு சூத்திரத்தினால அவன் திருப்பி ஆக்ஷேபம் பண்றான். என்ன பண்றான் அப்படின்னா, தஸ்மாத்வ ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசி சம்பூதா, இந்த பரமாத்மா சென்று இந்த ஆகாசமானது உற்பத்தி ஆச்சு. ஏதஸ்மாத் ஜாயதே பிராண அபிக்கம் ஜோதிஹின் இருக்கு, அதுலயும் உற்பத்தி இருக்குன்னு இருக்கு. இதுல இந்த சம்பூதகான் பதம் இருக்கோ, அது வாயுசாந்தரிக்ஷந்து அமிர்தம் இருக்கே, அந்த வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கச்ச ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை, ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை, ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை அப்படின்றது தான் பிரதானமா தோன்றது. பிரதானமா தோன்றது அதுக்கு விரோதமாக, அதுக்கு விரோதமாக நாம வந்து தப்பா சொல்லக்கூடாது. ஆகாசம் உற்பத்தி இல்லைன்னு தோணிட்டு அதுக்கு உற்பத்தி இல்லைன்னு தோணடிச்சோம்னாக்கா அதுக்கு விருத்தமாக ஒரு ஸ்ருதி ஆகாசம் உற்பத்தி உண்டுன்னு சொல்லிடுச்சோம்னாக்கா அந்த ஸ்ருதியை அன்னதானம் பண்ணணும் கௌனமாதான். இவர் ரெண்டு ஸ்ருதி இருக்கு, ரெண்டு வாக்கியங்கள், ஒன்னு மரணம் இல்லை அப்படிங்கிறது, இன்னொன்னு உற்பத்தி இருக்குன்றது. உற்பத்தி இருக்குன்னு ஒண்ணு, மரணம் இல்லைன்னு ஒண்ணு. இந்த ரெண்டுத்துக்கும் விரோத வரைச்ச எதை எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்கிறதுன்னு ஆக்ஷேபம் வருது. அதுக்கு பூர்வபக்ஷி மரணம் இல்லை அதுதான் பிரதானம், அதுக்கு தேத சொல்லிதான் சொல்லிட்டு ஆகாசம் சொல்லப்படல அப்படின்னு வளர்த்துட்டான். இப்ப அதுக்கு பதில் அவன் சொல்றான் பூர்வபக்ஷி, கௌரவமா எடுத்துக்கோங்க, கௌணி உற்பத்தி ஸ்ருதியானது கௌணி, கௌணின்னு என்ன அர்த்தம்,
முக்கிய அர்த்தம் என்ன? எவ்வளவு அர்த்தம் எடுத்துக்கணும்? எப்படி ஆனாலும் நீ ஜீவனுக்கு உற்பத்தி சுருதியானது கௌணின்னு சொல்லுவியோ அந்த மாதிரி இங்கேயும் ஆகாசத்துக்கு உற்பத்தி சுருதியானது கௌணி கௌணமாக எடுத்துக்கணும். அது சொல்றது அது ஏன்னாக்க முதல்ல பிரம்மத்துக்கு சிருஷ்டி பண்ணணும் இச்சை வந்தது. இச்சை வளர்ச்ச அது என்ன பண்ணுச்சு? தேஜோ தேஜ ஐக்ஷத அசுர்ஜத அப்படின்னா இருக்கு. தேஜ அசுர்ஜத அந்த தேஜஸ் ஜலங்களை சிருஷ்டி பண்ணிருக்கு. அந்த ஜலமும் அன்னம் பிருத்வி அதுவும் சிருஷ்டி பண்ணிருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆகாசத்தை சொல்லவே இல்லைங்க. வாயுஸ்தாந்தரீஷன் அமிர்தம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினால இந்த அமிர்தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கௌணினி அசம்பவா சப்தாச்ச மூணு கௌணின்னு சொல்லிட்ட உற்பத்தியானது கௌணின்னு புருஷ அக்ஷரிக்கலாம். முக்கிய அர்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னா அசம்பவா பொதுவா அந்த தேஜத்தை தானே சொல்லிட்டு ஆகாசங்க சொன்னலையே அதனால அந்த உற்பத்தின்றத சம்பவிக்காது. அடுத்தது சப்தாச்ச சப்தம் சொல்லிருச்சோம் என்னென்ன? வாயுவும் ஆகாசம் அந்தரிக்ஷம் ஆகாசம் அது ரெண்டும் அமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் அப்படியே ஏற்றுக்கணும். அதுக்கு விரோதமா உற்பத்தி சொன்னாக்கா அதை கண்டனம் பண்ணிடணும் தள்ளிடணும் அப்படின்னுட்டு மூணாவது சூத்திரத்தினால இவன் ஆக்ஷேபிக்கிறான் புரபக்ஷி. அதுக்கு அதுக்கு இன்னும் அப்ப நம்ம கேட்கிறோம் தவறு அங்க என்ன வாக்கியம்? தஸ்மாத்ல ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதான் இருக்கு. அடுத்தது ஆகாஷாத் வாயு வாயோ ஆக்னி. இவன் அந்த சம்பூதான் முதல் வாக்கியத்தில் இருக்கோல்லையோ அதுல இங்க சம்பூதான் இல்லை. ஆகாசாத் வாயு சம்போத வாயோ அக்னி சம்போத அக்னே ஆபா சம்போத அதே மாதிரி அத்திய பிருத்திவி சம்போத அப்படின்னு நம்ம அத்தியாகம் பண்ணிக்கிறோம் அனுசங்கம் பண்ணிக்கிறோம். அந்த சம்போத சத்துவத்தை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிற சமயத்துல நீ வந்து என்ன பண்றேன்னாக்கா முதல்ல சொல்லப்பட்ட ஆகாசத்துக்கு சம்பூதாக அர்த்தம் பதம் சத்தமா சொல்லிடுச்சோம். அதுக்கு உற்பத்தி இல்லைன்னு நீ சொல்ற. ஆனால் வாயு அக்னி ஜலம் பிருத்வி இவைகளுக்கு சம்போத எடுத்துக்கணும். அதுக்கு இது சொல்லணும் உற்பத்தி சொல்லணும். ஒண்ணு முதல்ல சொன்ன சம்போத சத்தம் ஆகாசம் சம்போத சத்தம் வந்து வந்ததுன்னாக்கா உற்பத்தி இல்லை உற்பத்தியே இங்க சொல்லப்படவை அது கவனம் அப்படின்னு சொல்லிட்டான் புரபக்ஷி. ஆனால் மீதி நாலு தத்துவங்களுக்கு உற்பத்தி சொன்ன சம்பவ சத்தத்தை உற்பத்தி சொன்னாக்கா உற்பத்தி உண்டு அப்படின்றான். இருக்கிறது ஒரு பதம் சம்பவ சத்தம். அதுக்கு ஒண்ணுத்துக்கும் உற்பத்தியே கிடையாதுன்னு சொல்ற. அந்த சத்தத்துக்கு அர்த்தமே இல்லை உற்பத்தி அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்ற. மீதி நாலுத்துக்கும் உற்பத்தி இருக்குன்னு சொல்ற. இது என்ன விரோதமா இல்லை? அது எப்படி வரும்? ஒன்னுத்துக்கு உற்பத்தி உண்டு இன்னொன்னுக்கு உற்பத்தி இல்லை இன்னொன்னுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒரே சத்தம் தானே. ஒரே சத்தத்துக்கு ஒரு இடத்துல உற்பத்தி உண்டு ஒரு இடத்துல உற்பத்தி இல்லை மீது நாலு இடத்துல உற்பத்தி உண்டுன்னு சொன்னா என்ன நியாயம்? அது எப்படி அனுபவிக்கும்? அது சரியில்லையே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதனால அதாவது ஆகாசத்தை வச்சு பார்த்தா சம்பூத சத்தத்துக்கு உற்பத்தியும் அர்த்தம் கிடையாது கௌரவமான அர்த்தம். அக்னி வாயு வாயு அக்னி அந்த மாதிரி ஜலம் அன்னம் இவைகளுக்கு மாத்திரம் உற்பத்தி உண்டு சம்பூத சத்த அர்த்தம் அப்படின்னு நீ சொல்ற. இது எப்படி சரியாகும்? அது ஒத்து வராது. ஏன்னா ஒரே சத்தம் ஒரு பிரகடனத்துல சொல்லச்ச ஒன்னுக்கு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்லக்கூடாது. அது எப்படி நீ சொல்ற அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றான் புரபக்ஷி. சியாத் சைத்தஸ்ய பிரம்மசப்தவத் சியாத்
அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்களை அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு மூலமாக சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா ஆகாசத்துக்கு அது படிக்கப்படல, தேஜஸ்தான் முதல்ல படிக்கப்பட்டது சிருஷ்டி விஷயமா, ஆகாசம் படிக்கப்படல. வாயுஸ்தாந்தரிக்ஷம் அதுக்கு அமிர்தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, அது சொல்லப்பட்டதுன்னா அதுக்கு அனுகுணமாக இந்த சம்போத சப்தமானது லட்சணையா அல்ல கவனமா சொல்லிக்கலாம். மீதி இருக்கிற வாக்கியங்கள்லாம் அந்த ஆகாசா வாயு வாயு ரத்னி அந்தர்சன்லாம் சம்போத சப்தத்துக்கு உற்பத்தியே சொல்லப்படலாம், அது தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சந்தர்ப்பம் நீதி சுருதிகளை பார்க்கச்ச ஆகாசத்துக்கு உற்பத்தி தெரியலை. ஆனா பல சுருதிகளை பார்க்கும் பொழுது நீதி தத்துவம் இருக்கே வாயு அக்னிஹி தேஜசு அது ஜலம் பிரதிபி இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி இருக்கு ஸ்பஷ்டமா. ஆனால் ஆகாசத்துக்கு மாத்திரம் தேஜஸ்தான் சொல்லிட்டு ஆகாசம் சொல்லலையே. இப்படியும் இந்நாடு சொன்ன ஏது வச்சுன்னு பார்த்தாக்கா சம்போத சப்தத்துக்கு கவனம்தான், ஆகாச விடயத்துல உற்பத்திய சொல்லல. உற்பத்தி இல்லாம கடாகாசம் மடாகாசம் அந்த மாதிரி அர்த்தம் அழிந்து போயிடணும் அப்படின்னுட்டு சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கலாம். அந்த பிரம்ம சப்தம் இருக்கு, பிரம்ம பிரம்ம சப்தவது அப்படின்னு. பிரம்மன்னா என்ன அர்த்தம், பரமாத்மா பொதுவார்த்தம். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல பிரம்ம சப்தத்துக்கு பரமாத்மா படத்தில் சொல்லவே இல்லை, பரமாத்ம படத்தில் சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, நான் அன்னைக்கு ஏற்கனவே சொல்ற குறைப்பியோ என்ன சார் சொல்ல சார் சேர்ந்துட்டு, பிரம்மன்ன பரமாத்மாவுக்கு பேரு, பிரம்மன்ன வேதத்துக்கு பேரு, பிரம்மன்ன போக்கியமா இருக்கக்கூடிய பிரகிருதிக்கு பேரு, பிரம்மன்னாக்க ஜீவனுக்கு பேரு, பிரம்மன்ன வேத கோஷத்துக்கு பேரு, இத்தனை அர்த்தங்கள். அதனால ஒரே பதத்துக்கு அந்த பிரம்மசத்தத்தை எப்படி வானாலும் அர்த்தம் சொல்லலாம். ஆனால் சந்தர்ப்பத்தை பார்த்துக்கலாம். சந்தர்ப்பம் என்ன பாருங்க, தஸ்மாத் ஏத பிரம்ம நாம ரூபம் அண்ணன் தாயுன்னு இருக்கு. அங்க வந்து பிரம்மசத்தத்துக்கு கவனமாக பிரகிருதியில அதாவது போக்கியமா இருக்கக்கூடிய அச்சேதனமான பிரகிருதியில பிரம்மசத்தமானது பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் நாமமாக, நாம தேவன் மனுஷன் அவர் தெரியக்கு இந்த மாதிரி நாமா, அதுக்கு ரூபம் தேவதைன்னு இப்படி உடம்பு இருக்கும் ரூபம், அந்த மாதிரி மனுஷன்னு இப்படி ரூபம் இருக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி தாயத்தே அப்படின்னு இருக்கு. அதனால இந்த பிரம்மசத்தம் ஏன்னா தஸ்மாத்தினாக பரமாத்மான்னு இருக்கும், அந்த பரமாத்மாவுக்கு சேர்ந்து இந்த பிரகிருதி அதுதான் பிரம்மசத்த வாக்கியம். அந்த பிரகிருதியானது நாமவத்தா தேவன் மனுஷன் தெரியக்கு அப்படி, அதான் ரூபவத்தா தேவ சரீரம் மனுஷ சரீரம் தெரிய சரீரம் தாவர சரீரம் அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. ஒரே சத்தத்துல ஒரே சத்தத்துல இங்க வந்து பிரம்மசத்தத்துக்கு இங்கே பிரகிருதின்னு அர்த்தம். ஆனால் அதே பிரகரணத்துல தபசா சீயதே பிரம்ம தபோன்னம் அபிஜாயதே அப்படின்னு இருக்கு. தபசனாலதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் பார்க்க முடியும் பிரம்மத்தை. அந்த பிரம்மத்திலிருந்து அன்னம் போக்கியம் போக்கிய வஸ்துக்கள்லாம் உண்டாகிறது. அதனால போக்கிய வஸ்து அவைகள்லாம் அந்த பிரம்மத்துக்கு சேர்ந்து உற்பத்தி ஆகுதுன்றது ரெண்டு வாக்கியம் முண்டகோபுர இடத்துல. ஒரே இதுல ரெண்டு வாக்கியம் இருக்கு. ஒரு வாக்கியத்துல பிரம்மசத்தமானது பிரதானத்துடன் சொல்றது கவனமாக, இன்னொரு வாக்கியத்துல முக்கியமா பரமாத்மாவையும் சொல்றது. அதனால இந்த இடத்துல பிரம்மசத்தம் மாதிரி ஒரே பிரகடனத்துல படிக்கப்பட்ட இந்த சம்போத சத்தத்துக்கு ஆகாசத்தை வச்சுன்னு பார்த்தாக்க கவுனார்த்தம் அதாவது உற்பத்தியை சொல்லல. மீதி அக்னி ஜனம் பிரதிவி இவையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா சம்போத சத்தமானது சிருஷ்டி உற்பத்தியை சொல்றதுன்னு அர்த்தம். எல்லாமே இருக்கு.
அதனால தோஷமே கிடையாது. ஆக நாங்க சொன்னதுதான் சரி. ஆகவே ஆகாசத்து உற்பத்தி வராதுன்னு ரெண்டு சூத்திரத்தினால ஆக்ஷேபம் பண்ற வைசேஷிகார் அதுக்கு பதில் பரிகாரத்தை பரிகாரம் சேர்க்கிறார். பிரதிஜாஹானிகி அவ்யதிரேகா பிரதிஜாஹானி இவர இந்த பிரியத்துக்கு உற்பத்திய நிறைய வாக்கியங்கள் செலுத்து அதை போய் கௌரவமான கற்பிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன அதுவே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த சாந்தோக்கிய சுதியே என்ன சொல்லெடுத்து ஏக விஞ்ஞானின்னு சர்வ விஞ்ஞானம் சொல்லெடுத்து ஒன்னத்தை தெரிஞ்சின்றா அனைத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அது சொல்லெடுத்தோன்ன அதுக்கு அனுகுணமா தான் நம்ம எடுத்துக்கலாம். அதனால பாருங்க இந்த இல்லைன்னாக்கா அந்த பிரதிஜையினுடைய ஹானி வந்துடும் அகானி இருக்கிறோம். பிரதிஜைக்கு அகானி தான் முக்கியம். ஏன்ன இல்லைனாக்கா பிரதிஜையினுடைய அகானி வரணும் நமக்கு. அப்போ ஆகாசத்துக்கு உற்பத்திய உத்தண்டாதான் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை அப்படிங்கிறது சித்திக்கும். ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை வேணும். அப்ப என்ன காரணம் மண்ண தெரிஞ்சின்றா அதனுடைய காரியங்கள்லாம் தெரிஞ்சு விடுவோம் அப்படின்னு சொன்ன முடியும். அத மாதிரி இந்த பரமாத்மாவை தெரிஞ்சின்றா ஆகாசத்தையும் தெரிஞ்சு விடுதா ஆயிடணும். அப்போ அதுதான் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா. அப்போ ஆகாசத்துக்கு உற்பத்தியை ஒத்துக்கணும் அவிதேகா விரோதம் இல்லாம இருக்கணும். உற்பத்திக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் பிரதிஜையினுடைய அகானி ஹானின நாசம் பிரதிஜையே போயிடும். அந்த பிரதிஜையானது போயிடும் சொல்லக்கூடாது. பிரதிஜை தான் சித்திக்கணும். அதுதான் பிரதானமானது. பிரதிஜையில அதை ஸ்பஷ்டமா சொல்றது ஸ்பஷ்டமா சொல்றதுனால அந்த பிரதிஜைக்கு ஹானி வராம நம்ம சரியா சொல்லணும். அதனால ஏனா சுகம் சுகம் பவதி அப்படின்ற ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை வச்சு பார்த்தா ஆகாசத்துக்கு உற்பத்திய ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து இந்த உபநிடத்து. நீங்க சொல்லிட்ட சத்தியத்தை தான் பிரதானமான வித்தியன்னு அப்ப சத்தியத்தையானதான் சத்தியத்தை தான் சொல்றது இல்ல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம். அவன் நிறைய இடங்கள்ல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம்ன்றது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டிருக்குச்ச அதை தள்ள முடியாது. அந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரிக்கதான் முக்கியம். அதுக்கு அனுகுணமாக பிரம்மத்தை தவிர்த்து அனைத்து வஸ்துக்களுக்கும் உற்பத்தி உண்டு. நமக்கே உற்பத்தி உண்டு ஜீவனுக்கு கூட அது சொல்ல போற இருக்கும். சுபாவ ரீதியா உற்பத்தி உண்டு சுரூபமா இல்லை. அதே மாதிரி ஞானத்தின் கோயிலுமானது ஞானத்தினுடைய சுபாவம் அது மாறுது. கர்ணகிரகங்கள்லாம் சேர்த்து விடுது அப்படின்னு சொல்ல போற. அதனால இந்த பிரதிஜையினுடைய அகானி அகானி பிரதிச்சோம்னாக்க அதுக்கு அனுகுணமா தான் அர்த்தம் பண்ணணும் சொல்லு. அதனால நீ வந்து ஆத்மன ஆகாச சம்பூதா கம் ஜோதிஹி ஜாயத்தை அப்படின்ற அர்த்தம்லாம் கவனமாணி கற்பிக்கவே முடியாது. அது தோஷம். அது அது பிரதிஜா மணிஹி அவ்யதிரேகா அப்படிங்கிற சூத்திரத்தால சாட்சி. அதே மாதிரியாகவே சத்தேத்யஹ அடுத்த சூத்திரம் இந்த விதத்திற்கானது சாந்தோக்கியத்துல ஸ்பஷ்டமா தெரிகிறது. எப்படி சதே சௌமிய இதம் அக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்ற அப்ப என்ன அர்த்தம் பிரம்ம ஒன்றுதான் இருந்தது. அது ஒன்றுதான் சிருஷ்டி காலத்துல சச்சப்த வாக்கியமான பரதேவதை அந்த தேவதை மட்டும்தான் சிருஷ்டிக்கு முன்பு இருந்தது. ஏகமே ஆசி அத்விதீயம் ஆசி அக்ரே ஆசி சதேவ ஆசி இந்த மாதிரி பிரித்து சொன்னார் சுவாமி. அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ சச்சப்த வாக்கியமான பிரம்ம ஒன்றுதான் இருந்ததுன்னாக்க நீதி வஸ்துக்கள்லாம் இல்லைன்னு பிரகிருதி பத்திரம் சூக்மமா இருந்தது. அதை தூரமா இந்த பண்றான். அதுதான் நமக்கு நேற்று சொன்னோம் அவஸ்தாந்திராப்பா ஒரு காரணத்தினுடைய
அவஸ்தாந்தராபத்தி வேறு நிலையை அடைதல் அதுவும் நீதான் காரணம். அது ஏற்கனவே அங்க சொல்லியிருக்கோம். அதனால இந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் நீ வந்து தேஜவாசிருக்கதான் சொல்லியிருக்க, அங்க தேஜஸ்து சிருஷ்டிச்சது அதுக்குதான் உற்பத்தி, ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்ல அப்படின்னு நீ சொன்னியே அதுவே தவறு. அத அங்க சொன்னதாவதுதான் உற்பத்தி இல்லைன்னு சொல்லிச்சோ, அந்த இடத்துல ஆகாசத்துக்கு உத்தி இல்லைன்னு சொல்லல, ஆகாசமே சொல்லல, இருக்க சொல்லலைன்றதுனால அது இல்லைன்னு ஆயிடுவான், அது தப்பு. அது அதனால இன்னொன்னு அனுத்தம் அந்நதோ கிராட்சியம், அனுத்தம் அனுத்தம் அந்நதோ கிராட்சியம் நியாயம். அதனால இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது, இங்க சொல்லப்படல. ஆனால் அவிருத்தமா இருந்ததுன்னு அதை அப்படியே இங்க ஏற்றுக்கணும். ஆனால் நிறைய சுருதிகள்ல இந்த ஆகாசத்துக்கு உற்பத்தியானது வெட்டமா சொல்லப்பட்டது, அதை இங்க ஏற்றுக்கிறது ஆகணும். அதனால தத்தேஜவாசல முதல்ல தேஜஸ்தான் சொல்லிருக்கு அப்படின்னு நீ சொன்ன, அதுவே தவறு. அது வந்து ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லைன்னு அது வந்து சாதிக்கிறதுக்கு போதுமான ஹேத்து இல்லையே. அதாவது சப்தேபியா சப்தங்கள்லாம் சொல்றது ஐகதாத்மிகம் சர்வம் அப்படின்ட்டு இவனையே ஆத்மாவார உடையத்து அத்தாயம். அதனால எல்லாமே பிரம்மத்துக்கு காரியமா இருக்கு, எல்லாருக்கும் உள்ள கொண்டுட்டான், உள்ள கொண்டு மிதவு எல்லாமே காரியமா போயிடுச்சு இவனுக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த சப்தேபியான சப்தத்தினாலையும் இதே சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆகாசத்துக்கு உற்பத்திங்கிறது நிச்சயம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏழாவது சூத்திரம் யாவத் விகாரம் து விபாகோ லோகவது அப்படின்றார். என்ன அர்த்தம்னாக்கா ஐகதாத்மிகம் சர்வம் அப்படின்னு சொல்லிடுத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவை ஆகாசத்துக்கு விசாரத்தும் சொல்றது, இவனை ஆத்மாவாக உடைத்தது அனைத்தும். அப்ப இவைகள்லாம் அசேதனங்கள், அதெல்லாம் உடம்பா இருக்கு, பரமாத்மா ஆத்மாவா இருக்கான். இந்த இடத்துல விசாரம் சொல்லப்பட்டிருக்கு, விசாரம் என்னத்தோ காரியமா இருக்கு. அப்போ ஆகாசத்துக்குள் பிரம்மத்திலிருந்து விவாகம் உற்பத்தி சூக்ஷமா இருந்த பிரகிருதி, அதுல இருந்து மகத்து உண்டாச்சு, அகங்காரம் உண்டாச்சு, அப்புறம் சப்ததன் மாத்திரம் இந்திரியங்கள், அதன் பிறகு ஆகாசம் விவாகம் உற்பத்தி நம் தெரியாது, அது சூக்ஷமா இருந்தது தூரமா தெரியறது. அத மாதிரி ஸ்பஷ்டமா சொல்றது இங்க நாங்கதான் தேஜஸ்தானம் சொல்லிட்டு ஆகாசம் சொல்லலை, என்ன வாஸ்தவம் தான் சொல்லல. அதுக்கு உதாரணம் சொல்றாரு லோகவத்து, லோகவத்துன்னு என்ன அர்த்தம், இந்த லோகத்திலேயே பார்க்கும் தேவதத்தனா அவன் எத்தனை பசங்க அப்படின்னு தேவதத்தனை கேட்கணும். தேவதத்தனுக்கு 10 பசங்க இருக்கா, 10 பசங்க இருக்கா, வாழ்தான் அவன் புள்ள அப்படின்னு நாங்க 4 பேர் தான் இருக்கா. தேவதத்தனுடைய பிள்ளைகள் 10 கூட 4 பேர் தேவத பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப சமைச்சு 4 பேரு காமிச்சுச்சா, மீதி 6 பேர் பிள்ளையே இல்லை அர்த்தம்னா சொல்லாதனாலே பிள்ளைகளாக இல்ல ஆயிடுவாடா, அப்படி கிடையாது. அதனால சில பேருக்கு சில பேர் சொன்னாலும் மீதி பேருக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்கு தான் உண்மை, தேவத்தனுக்கு அவள் தான். அந்த மாதிரி இங்க கூட வந்து இந்த லோகம் இருக்கு, இந்த ஆகாசம், அதுக்கு உற்பத்தியை ஸ்பஷ்டமா சொல்லலை, அந்த வாக்கியம் இல்லை, ஆகாசம்ன்ற பதமே இல்லை. வெறும் தேஜஸ் சொல்லிட்டு அவன் ஜாத்த சொல்லிட்டு பிருத்வியை சொல்லிட்டு ஆகாசம் சொல்லலையே நான் கேட்டான், அதுக்கு பதில் சாய்க்கிறார் சுற்றுக்காரர். லோகத்துல எப்படி 10 பிள்ளைகள் இருந்தாலும் தேவத்தில் 4 பிள்ளையை காமிச்சாக்கா மீதி பிள்ளைகள்லாம் கூட பிள்ளைகள்னா அர்த்தம். அந்த மாதிரி 2-3 சொன்னா கூட மீதி எல்லாமே உற்பத்தி ஆகுது, உற்பத்தி ஆகிருக்கு. அது வந்து இவர் கேட்கிற பிரகு பிரகு ருகி அப்படின்னு பிரகு
வருணரை வருணனை கேட்கிறார் அப்பாவை வந்து எது பிரம்மம் எனக்கு உபதேசம் பண்ணுன்னு அவர் சொல்லிட்டார் வருணன் இது உபாயத்மானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு விட்டார் வருணன் சொன்ன காலத்துல நாம எல்லாம் இருந்தோமா நம்ம எல்லாம் இல்ல அந்த வருணன் சொல்லிட்டு பிரகு மகரிஷிக்கு பிள்ளைக்கு பிரகு மகரிஷி பிள்ளை அவருக்கு மன்றியல் இந்த வருணன் அப்போ தோ இப்ப பாட்டு இவைகள்லாம் எதுகிட்ட வந்து உற்பத்தி ஆச்சோ எதனால ஜீவிக்கிறதோ எதுல போய் லைஃப் அடையிறதோ அதுதான் பிரம்மன்னு சொல்லிட்டார் அப்பறந்த வஸ்துக்களை தான் சொன்னேன் அதற்கு அது உபயோக காலம் அதுக்கப்புறம் எவ்வளவு காலம் இருக்கு எத்தனை உற்பத்தி வந்திருக்கும் அப்படின்னா இமானி அப்படின்னு சொன்னார் தோ இவைகள் அப்படின்னு வருணன் சொன்னது தோ இவைகள் அப்ப இவைகள்லாம் அப்ப இருந்த காலம் தானே இப்ப இருக்கிறதெல்லாம் அவர் எடுக்குமா எடுத்துக்க முடியுமா முடியாதுன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அத மாதிரிதான் ஒண்ணுத்த ரெண்டு சொன்னா கூட நீங்க எல்லாத்தையுமே சொன்னதாக தெரிவிச்சுக்கணும் இல்ல நாங்க வந்து வாயுஷ அந்தரிஷத்தெல்லாம் சொன்னவேன்னாக்கா அதெல்லாம் வேதனைகள் இருக்கு வேதனை எல்லாம் ரொம்ப நாள் இருக்கா அதை வச்சு அதை அமரர்கள் அப்படின்றோம் அப்படின்னா அவங்க மரணமே இல்லையா மகாத்துறையை வந்தது என்ன எல்லாருமே போயிடுவா எல்லாருக்குமே நாசம் வச்சுக்கோம் அதுதான் நமக்கு சித்தாந்தம் அதனால நம்மளுக்காக ரொம்ப நாள் இருப்பாவா அதை வச்சுட்டு சொல்றது அதனால சிறகால சாய்ப்பு தான் சொல்லப்பட்டது ஆகவே ஆகாசத்துக்கு உற்பத்தியிலேன்னு சொல்ல முடியாது அதனாலேயே வாயு சந்தரிஷம் ஏதோ அமிர்தம்னு இருக்கு அப்போ வாயு கூட உற்பத்தி இல்லைன்னு கேட்டாருன்னாக்கா இப்ப ஆகாசத்துக்கு உற்பத்தியை சொன்னதாலேயே மாதரிஷ்வா வாயு அதுக்கு கூட உற்பத்தி உண்டு ஏத்தையின இந்த ஹேது இது வருகின்றோம் ஆகாசத்துக்கு உற்பத்தி ஒண்ணு நம்ம சாதிச்சிருக்குமே அதனாலேயே ஏத்தையின அந்த ஹேதுனாலேயே மாதரிஷ்வா மாதரிஷ்வா வாயு வாயு அந்த வாயு கூட உற்பத்தி உண்டு உற்பத்தி வியாக்கியாத்தா உற்பத்தியானது சொல்லப்பட்டது அர்த்தம் ஏன் அந்த மனுஷன் சொல்லணும் அப்படின்னாக்கா அடுத்த சூத்திரத்துல அடுத்த அதிகாரத்துல தேஜோதஸ்த ராசியாக நாம போறோம் தேஜஸுக்கு எப்படிப்பட்ட உற்பத்தின்னு கேட்க போறோம் எப்படிப்பட்ட உற்பத்தின்னு அதை சொல்றதுனால எப்படிப்பட்ட உற்பத்தின்னு சொல்றதுனால அது அதாரம் சுற்று நடுவுல மாதரிஸ்வர் இல்ல தனியா ஒரு அதிகாரத்துல ஏன்னா வாயுஸ்த அந்தரிஷம் சேர்த்து படிக்கப்பட்டிருக்கு அமர் தமிழ் அதனால அதை கொண்டு வாயுக்கு எவனாவது கேள்வி கேட்டான்னு அதுக்கு பதில் அடிக்கணும் அதனால ஆகாசத்துக்கு என்னென்ன ஹேதுக்கள் சொன்னோமோ அந்த ஹேதுக்கள் இந்த வாயுவுக்கும் இந்த உற்பத்தி இருக்கு அதனால வாயுவுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு ஏதேனே மாதரிஸ்வர் வியாக்கியாதமா வியாக்கியாதாக அர்த்தம் பதில் சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் அதை கேட்டு கேட்டான்னாக்கா அதுக்கும் பதில் சொல்லிட்டோம் கடைசியில அசம்பளத்து சதக அனுபவத்து உற்பத்தியே வராது அப்படின்னு சொல்றது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் பரமாத்மாவுக்கு மட்டும்தான் உற்பத்திங்கிறது வராது அசம்பவ உற்பத்தி அசம்பவம் அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அனுப்பத்தி அசம்பவம் சம்பவிக்கிறதுனா உற்பத்தி அசம்பவிக்கிறதுனா அனுப்பத்தி அந்த உற்பத்தி இல்லாம இருக்கிறதுன்றது சதக சத்தப்பிரவாசமான பிரம்மத்துக்கு உண்டிதான் மீதி தத் எதிரித்திய கஷ்டத்து தப்பி அதற்கு எதிரித்தம் மீதி இருக்கிறே அவர்கள் எதிர்க்குமே உற்பத்தி அனுப்பத்தி என்பது சம்பவிக்கிறே சம்பவிக்காது ஏன்னா அனுபவத்தையே பொருந்தவே பொருந்தாது அவைகளை உற்பத்திங்கிறது பொருந்தவே பொருந்தாது உற்பத்தியே பொருந்தாதுன்னு சொன்னது அதனால ஏன் அப்படின்னாக்கா வியத் என்ன ஆகாசம் என்ன காத்து என்ன இவையெல்லாம் உதாரணம் உற்பத்தி சம்பவிக்கவே சம்பவிக்காதுன்னு பரமாத்மாவுக்கு ஏன்னா அவன் பரம காரணமாக இருக்கான் காரணமாக விசாரிப்பான் அவன் காரியமாக மாட்டான்
காரணமா வந்துட்டான் ஆனா அதனால எல்லாம் அந்த பரமாத்மாவை காட்டிலும் நீதி நீதி இருக்கிற அவைகள்லாம் எது எது அதனால அது வந்து இதுவோ பிரகிருதியோ மகதோ அகங்காரமோ தன்மாத்திரமோ இந்திரியங்களோ ஆகாசமோ அத மாதிரி பஞ்சு பூதங்களோ எல்லாத்துக்குமே ஏக விஞ்ஞான சத்விஞ்ஞானம் இருக்கிறதுனால எல்லாமே காரியங்கள் தான் காரியங்கள் தான் இருக்கு அதுக்கு அனுப்பத்தி சொல்லவே முடியாது எல்லாமே காரியமா இருக்கிறதுனால அனுப்பத்திங்கிறது சொல்ல முடியாது அதனால உற்பத்திங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு ஆகவே ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு வாயுக்கும் உற்பத்தி உண்டு இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால பாதிக்கப்பட்டது இது சூத்திராஸ்தானது அப்புறம் திங்கக்கிழமை பார்க்கலாம் கல்யாண குணசாரணே வெங்கடேசாய் வேதாந்த பிரவீணமஹா.